வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான சுலபமான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் இட்லி அரிசி ஒரு கப்பு, பொன்னி பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். அதோட கால் கப்புக்கு குறைவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியணும், அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன். உளுத்தம்பருப்பு நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன், முழு உளுந்து. அதோட ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் நல்லா கோபுரமாக நான் எடுத்துருக்குறேன். இதை எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நான் வந்து ராத்திரி பூரா ஊற வச்சு காலையில் இதை அரைக்க போகிறேன். இதை வந்து இப்போ நம்ம தோசைக்கே அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க போகிறோம். கிரைண்டரில் தான் நான் இதை வந்து அரைக்க போகிறேன். அரிசி கிரைண்டரில் அரைச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு அரை கப்பு வந்து சாதம், இது வந்து சுட சுட இல்லை, நீங்கள் வந்து காலையில் வச்சு சாயந்தரம் இல்லைனா வந்து ராத்திரி அந்த மாதிரி இருக்கிற பழைய சாதத்தை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்தோம் அப்படின்னா சில சமயம் வந்து இது சரியாக அரைப்படாது. அது அரைப்படலைனாலும் ஆப்பம் உங்களுக்கு நல்லா தான் வரும். ஆனால் நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் இது கூட சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சிருச்சு. அது இறக்கிறதுக்கு முன்னாடி, நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதை வந்து நான் கையில் தான் கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக 2.5 கப்பு தண்ணி வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். அரை மணி நேரம், ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும் நான் வந்து கிரைண்டரில் அரைச்ச நேரம். அது கையில் கலக்கி விட்டுருக்கேன் நான், கரண்டியில் கலக்கலை. என்னுடைய உடம்பு சூட்டுக்கு வந்து கொஞ்சம் புளிக்கும், பட் இந்த வெதருக்கு வந்து என்ன பண்ணாலும் புளிக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து அவனில் லைட் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு தான் நான் புளிக்க வைக்க போகிறேன். நீங்கள் சாதாரணமாக வெளியில் வச்சு உங்கள் வீட்டில் எப்படி புளிக்க வைப்பீங்களோ தோசைக்கு இட்லிக்கு அதே மாதிரி இதை வந்து புளிக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அரிசி நான் ஊற வச்சது வந்து ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்படி நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஒரு 12 மணி நேரம் நான் வந்து அவனில் கொஞ்சம் நேரம் லைட் போட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி வச்சேன். உங்களுக்கு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். அப்படியே டபுள் த குவான்டிட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். ஆப்பசட்டியை அடுப்பில் வச்சு சூடாகட்டும். ஆப்பசட்டி சூடானதும் ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி உங்கள் கரண்டி சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி விடணும். கொஞ்சமாக நடுவில் வந்து மாவு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, உடனே நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஆப்பம் தயாராயிருச்சு. ஆப்பத்துக்கு எனக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும். நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டான சுவையான ஆப்பம் தயாராயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.